வணக்கம் உறவுகளே, பத்திரிகை எழுப்பாளர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்நாளை பொறுத்தவரையில் 16 தேதி மே மாதம் 2021 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுடைய பத்திரிகை எழுப்பாளர் நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிறேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஜன் அவர்கள். அவர்களை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். காலை வணக்கம் கீர்த்தனன். காலை வணக்கம் நேர்களே. காலை வணக்கம். நாட்டினுடைய பெருந்தொற்று நிலைமை காரணமாக நாட்டிலே பயணத்தடை தற்பொழுது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகாலை வரை இந்த பயணத்தடை, அதாவது முழு அளவிலான பயணத்தடை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய காலகட்டத்தில் பத்திரிகைகள் அச்சுப்பிரதிகளாக வெளிவருவதில்லை என்பது நேர்களை தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் பத்திரிகைகளினுடைய மின்னிதழ் வடிவத்திலே வெளியிருக்கின்ற பத்திரிகைகளினுடைய செய்திகளை உங்களுக்கு பொறுப்புமிக்கவர்களாக தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த மின்னிதழ்கள் வடிவமாக வெளிவந்திருக்கூடிய யாழ்ப்பாண குடாநாட்டு பத்திரிகைகள் எவ்வாறாக தங்களுடைய செய்திகளை வடிவமைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய மின்னிதழை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஈழ நாடு குறிப்பிடுகிறது, கட்டுமீறிய கொரோனாவை உடன் கட்டுப்படுத்த முடியாது, நேற்றும் 2386 பேருக்கு தொற்று என்கின்றார் ராணுவ தளபதி என்றவாறாக அந்த விடயங்கள் என்று ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்களாக, அதாவது ஈழ நாட்டினுடைய மின்னிதழினுடைய முதன்மைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நேர்களே. அதாவது கட்டுமீறிய கொரோனாவை உடன் கட்டுப்படுத்த முடியாது என்றவாறாக அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த விடயங்கள் அமைந்திருக்கின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களை பார்க்கின்ற பொழுது வலம்புரி பத்திரிகை குறிப்பிடுகிறது, சீரற்ற காலநிலையுடன் கொரோனா பரவல் மேலும் தீவிரமடையும், விசேட வைத்திய நிபுணர் சுதர் சமரவீர என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தொற்று நோய் பிரிவினுடைய விசேட பணிப்பாளராக, விசேட வைத்திய நிபுணராக இருக்கின்ற சுதர் சமரவீர அடிக்கடி பத்திரிகைகளில் வருவார். இந்த நாட்டினுடைய நடவடிக்கைகள், நாட்டினுடைய போக்கு தொடர்பாக அடிக்கடி எச்சரிக்கைகளை விடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் விடுக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் நாட்டினுடைய நடைமுறைகள் எவ்விதவையுமே இருப்பதில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுப்பாக தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். இதற்குத்தான் தற்போது நாட்டினை நேரில் திறந்திருக்கும் மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கு பல்வேறுபட்ட இடங்களிலும் சீரட்ட காலநிலை நீடித்து வருகின்ற செய்திகள் எங்களுடைய செய்திகளூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்களே. தற்பொழுது நாட்டிலே இந்த பயணத்தடை அமலில் இருக்கின்ற பொழுதிலும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மேல் மாகாணம் இந்த சீரட்ட காலநிலை காரணமாக பெரிதும் துன்பப்படுகிறது. முக்கியமாக இந்த களனி ஆற்று பெருக்கெடுத்ததன் காரணமாக அதை அண்டியிருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகள் பெரும்பாலும் வெள்ளத்திலே மூழ்கியிருப்பதற்கான செய்திகளும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதற்கான மீட்பு நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முதன்மைச்சர்களை இலங்கையில் இப்போதும் தொடர்கின்றது இனவழிப்பு கூட்டமைப்பு எம் பி சுமந்திரன் திட்டவட்டம் என்பவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனுடைய ஒளிப்படுத்தக்கூடியவராக அந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண குடாநாட்டு பத்திரிகைகள் ஏனைய பத்திரிகைகளுடைய மின்னிதழ் வடிவத்திலான செய்திகள் தொடர்பான முதன்மை விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நேரலை தினக்குரல் பத்திரிகை எங்களுடைய கலையகத்துக்கு மின்னிதழாக நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கொரோனா தொற்று நோயாளர்கள் இனி வீடுகளிலேயே தங்க வேண்டும், நிலைமை சிக்கலானால் மட்டுமே வைத்தியசாலைக்கு என்று இங்கே ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இவர் கோவிட் 19 தடுப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், இனிமேல் வீடுகளிலேயே கொரோனா தொற்று நோயாளர்கள் தங்க வேண்டும், நிலைமை சிக்கலானால் மட்டுமே வைத்தியசாலைக்கு என்று கூறியிருக்கிறார். அவர் கூறிய விடயத்தை நாங்கள் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். கொரோனா தொற்றுக்குள்ளாகி அறிகுறிகள் அற்ற அல்லது அதிகம் பாதிப்புகளை வெளிப்படுத்தாத கொரோனா தொற்றாளர்களை எதிர்வரும் 17 முதல் வீடுகளிலேயே தங்க வைத்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கோவிட் 19 விவகார ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு வீடுகளில் தங்க வைக்கப்படும் கொரோனா தொற்று நோயாளர்களை கண்காணிக்க வைத்தியர் குழு ஒன்று ஈடுபடுத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஏதேனும் கடுமையாக நோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மாத்திரம் அவர்கள் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுவார்கள் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை கூறியிருக்கின்றார். நேர்களே, அங்கே கொரோனா தொற்றுக்குள்ளாகி அறிகுறிகள் அற்ற அதிகம் பாதிப்புகளை வெளிப்படுத்தாத கொரோனா தொற்றாளர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் வீடுகளிலேயே தங்க வைத்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இந்த கோவிட்-19 தடுப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் சுதர்சினி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேர்களுக்கு தெரியும், இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே இந்த பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளினுடைய கண்ணோட்டங்களின் ஊடாக கடந்த வாரமே தெரிவித்திருந்தோம். ஏனென்றால் காலையிலே பல நூறு பேர் வீடுகளிலே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்ற ஒரு அவதானம், மற்றது ஆயுர்வேத வைத்தியசாலைகள் கொரோனா சிகிச்சை நிலையங்களாக மாற்றப்படுகின்ற அவதானம், விரும்பியவர்கள் ஆயுர்வேத வைத்தியத்தையும் பெற முடியும் என்று ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழியான அவதானம், இவற்றையெல்லாம் வைத்து நாங்கள் எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறான நிலைமை எவற்றை காட்டுகிறது என்றால், வைத்தியசாலைகளிலே கட்டில்களின் தட்டுப்பாடு, சிகிச்சை அளிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒக்சிஜனுடைய அருமையான வளமாக அது இருப்பதனால் அதனுடைய மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை ஆகியவை, மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற கொரோனா இடைத்தங்கல் நிலையங்கள், தனிமைப்படுத்தல் நிலையங்கள் ஆகியன எதிர்பார்க்கப்பட்ட வேகத்திலே உடனடியாக அமைக்கப்பட முடியாமல் போன நிலைமை, ஆனால் இப்பொழுது அவை அனைத்தும் தயாராக இருக்கின்றன. அதே வேளையிலே இந்த கோவிட் 3வது அலை என்பது ஏற்கனவே அவர்கள் கூறியிருப்பது போல உத்தியோகபூர்வமாக அவர்கள் புத்தாண்டு அலை என்று கூறியிருக்கிறார்கள், புத்தாண்டு கொத்தணி என்று கூறியிருக்கிறார்கள். நான் சில தடவைகள் சொல்லியிருந்தேன், செல்லும் செல்லாதது எல்லாம் செட்டியார் தலையிலே என்பது போல நாட்டினுடைய கடந்த 1.5 வருட கொரோனா கொத்தணிகள், சமூக பரவல்கள் என்பன எல்லாமே புத்தாண்டின் மீது போடப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தத்திலே அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற விதங்கள் மிக வேகமான பரவலை சமூகத்தின் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையிலே இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த கொரோனா தொற்று நோயாளர்கள் இனிமேல் வீடுகளிலேயே தங்க வேண்டும், நிலைமை சிக்கலானால் மட்டுமே வைத்தியசாலைக்கு என்ற செய்தி வழியாக இருக்கிறது. இது ஒரு மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான கட்டம் நேர்களே. ஏனென்றால் எவ்வாறு வீடுகளை வைத்து பராமரிப்பது உங்களுக்கு தெரியும், எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே தொழிலாளர்களுடைய வீடுகள், மத்திய தர வகுப்பினுடைய வீடுகள், உயர்தர வகுப்பினுடைய வீடுகள், இவர்களை பொறுத்தவரையிலே ஓரளவு உயர் மத்திய தரமும் உயர்தர வகுப்புகளைச் சேர்ந்த, அதாவது பொருளாதாரத்திலும் கல்வியிலும் விழிப்புணர்விலும் முன்னேறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தொற்று ஏற்படுகிற பொழுது பராமரிப்பை இலகுவாக மேற்கொள்வார்கள். அவர்களுடைய வீடுகளிலே இடம் இருக்கும், அறைகள் இருக்கும், தனிமைப்படுத்தப்படக்கூடிய இடங்கள் இருக்கும். ஆனால் கொட்டில்கள், குடில்கள், அரை நிரந்தர வீடுகளிலே வாழ்கின்ற அப்பாவி தொழிலாளிகளை எவ்வாறு இவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள், அவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற தொற்றை எவ்வாறு அந்த குடும்பமே பாதிக்கப்படாமல் தொற்று ஏற்பட்ட ஓரிருவரோடு மட்டுப்படுத்துவது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. எனினும் நாங்கள் ஒரு முக்கியமான தீவிரமான கட்டத்தை நோக்கி நகர்வதே இந்த செய்திகள் காட்டுகின்றன. நேர்களே, நிச்சயமாக இவ்வாறாக அந்த தகவல்கள் இருக்கிற நிலைகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். கோவிட் தடுப்பு சேரணியினுடைய தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், அந்த விடயம்தான் இன்றைய தினம் ஈழ நாட்டினுடைய முதலமைச்சர்களாக பிரசுரிக்கப்படுகிறது. நேர்களே, ஈழ நாட்டினுடைய முதலமைச்சர்களாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது கட்டுமுறிய கொரோனாவை உடன் கட்டுப்படுத்த முடியாது, நேற்றும் 2386 பேருக்கு தொற்று என்கின்றார் ராணுவ தளபதி என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் கட்டுமுறி போய்விட்டது, பொதுமக்களின் அசம்பந்த போக்கால் தான் புத்தாண்டு கொத்தணி உருவாகியது என்றும் அதனை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது என்றும் குறிப்பிடுகின்ற ராணுவ தளபதி, இந்த அபாயத்தை உடனடியாக தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது பக்கம் நோக்கி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இங்கே செல்கிறது, நாங்கள் இங்கே பார்க்கலாம். இரண்டாவது பக்கத்திலே அந்த விடயங்களை பார்க்கிற பொழுது, பயண கட்டுப்பாடு விதிகளை மீறாத வகையில் மக்கள் செயற்பட வேண்டும், நிலைமை மோசமடைந்தால் கட்டுப்பாடுகளை நாம் மென்மேலும் இருக்க வேண்டி வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டில் நேற்று 2386 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம்
காணப்பட்டுள்ளனர் என்றுமாறு குறிப்பிட்டார். அதன்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 140,471 ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை கொரோனா தொற்றில் இருந்து 117,220 பேர் குணமடைந்திருக்கிறார்கள் எனவும் 22,330 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் எனவும் அரசு தகவல் திணைக்களம் நேற்று இரவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விடயத்தை உள்ளடக்கியதாக ஈழநாடு அந்த விடயங்களோடு உங்களுடைய இன்றைய தினம் தன்னுடைய மின்னிதழினுடைய முதன்மை செய்தியை வடிவமைத்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, இப்பொழுது இலங்கையினுடைய மரணங்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 5 நாட்களிலே இலங்கையிலே 120 கொரோனா மரணங்கள் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய மின்னிதழிலே முதன்மை பக்கத்திலே நாங்கள் செய்தி ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலே நேற்று முன்தினம் வரையான 5 நாட்களிலே 120க்கும் அதிகமாக கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணிக்கை 5 நாட்களிலே 120 மரணங்கள் என்ற நிலைமையை எட்டி இருக்கிறது. நேர்களே, அதே வேளையிலே கீர்த்தி ஏற்கனவே கூறியது போல இந்த தொற்று நோயில் சரிவை இலங்கை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த பரவலின் தணிவு உடனடியாக ஏற்பட மாட்டாது என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கிறது. நேர்களே, இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவலின் தாக்கம் இன்னும் சில வாரங்களுக்கு தொடரும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கின்றார்கள். இன்னும் சில வாரங்களின் பின்னரே கொரோனா பரவலின் சரிவை எதிர்பார்க்க முடியும் என்று சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா பரவல் நிலைமை கட்டுப்பாட்டை மீறாமல் தடுப்பதற்கான முயற்சியிலே சுகாதாரத்துறை ஈடுபட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்கள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய அந்த எச்சரிக்கையிலே கூறியிருக்கிறார். அதே வேளையிலே 600 படுக்கைகளுடன் நாவற்குழியிலே கொரோனா சிகிச்சை நிலையம் தயாராகிறது என்று எங்களுடைய அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் கூறியிருக்கின்றார். நேர்களே, யாழ் மாவட்டத்திலே கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையிலே யாழ் நாவற்குழி பகுதியிலே 600 படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை நிலையம் தயார் செய்யப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் அங்கே தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையிலே இலங்கையிலே நேற்றும் 2,371 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டமை ஏனைய பத்திரிகைகளின் மின்னிதழ்களிலே பார்த்தோம். அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திலே 36 பேர் உட்பட வடக்கில் நேற்று 61 பேருக்கு கொரோனா தொற்று என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. 36 பேர் யாழ்ப்பாணத்திலே நேற்று தொற்றுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். PCR பரிசோதனைகளிலே யாழ்ப்பாணத்திலே 36 பேர் உட்பட வடமாகாணத்திலே நேற்று சனிக்கிழமை 61 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆய்வு கூடம் மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் ஆய்வு கூடம் என்பவற்றிலே நேற்று 858 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 36 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 6 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 6 பேரும், வவுனியா மாவட்டத்திலே, மன்னார் மாவட்டத்திலே தலா 2 பேரும் என 61 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருந்தவர் மக்களை சாகடிக்க வேண்டாம், தொடர்ந்தும் நாட்டை முடக்குங்கள், அரசாங்கத்திடம் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை என்ற ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே வெளியாகி இருக்கிறது. அதனையும் சுருக்கமாக பார்க்கலாம். கொரோனா பெரும் தொற்றுக்கு இலக்காகி அப்பாவி மக்களை சாகடிப்பதை உடன் நிறுத்த நாட்டை தொடர்ந்து முடக்கி வைத்திருப்பதே ஒரே வழி என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நேரத்திலே பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்காமல் மக்களின் உயிர்களுக்கு அரசு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். நேர்களே, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டால் அதை மீட்டெடுக்க முடியும், ஆனால் இழந்த உயிர்களை எங்களால் மீட்க முடியாது. மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை கவனத்தில் எடுத்து அதற்கமைய அரசு செயற்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கோரியிருக்கிறார். மக்களை சாகடிக்க வேண்டாம், தொடர்ந்தும் நாட்டை முடக்குங்கள், அரசிடம் ரணில் கோரிக்கை என்று தினக்குரல் மின்னிதழ் முன்பக்கத்திலே செய்தி தந்திருக்கின்றது. நேர்களே, இவ்வாறாக கொரோனா பெருந்தொற்று நிலவரம் தொடர்பான செய்திகள் அச்சுறுத்துகின்ற வகையிலாகவும் அறிவுரை அறிவுறுத்துகின்ற வகையிலாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை தாங்கி நிற்கின்றது. நாங்கள் அது தொடர்பாக பின்னரும் உங்களுக்கு விரிவான தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது கீரியம் பாம்பம் போன்று இருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு இடையிலான மோதல் நிலை தற்பொழுது அங்கே ஆரம்பிக்கப்பட்டுகிறது. இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலே அங்கே ஏவுகணைகள் ஊடாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற தகவல்களும் சர்வதேச ஊடகங்கள் ஊடாக வெளியாகிக் கொண்டிருந்தது. இவ்வாறாக சர்வதேச ஊடகங்கள் ஊடாக அந்த தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிற நிலையில் இரண்டு சர்வதேச
ஊடக நிறுவனங்கள் நேற்று தினம் இஸ்ரேலினுடைய ஏவுகணை தாக்குதல் மூலம் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் சுட்டிக்காட்டப்படுகிறது. முக்கியமான இங்கே பார்க்கலாம், அல் ஜசீரா மற்றும் ஏபி என்கின்ற அமெரிக்காவுடைய சர்வதேச ஊடக நிலையம் என்கின்ற இந்த இரண்டு ஊடக நிலையங்களும் இயங்கிக் கொண்டதால் இந்த ஊடக நிறுவனங்களுடைய கிளைகள் இயங்கிக் கொண்டிருந்த கட்டிடங்கள் தான் நேற்று தினம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே இழுநாடு அந்த விடயங்களை ஒளிப்படுத்துடன் கூடியவராக பிரசித்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் இந்த காணொலிகள் மிக விரைவாகவும் அதே போன்று வைரலாக பரவியதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முன்கூட்டியே தாக்குதல் இடம்பெறும் என்ற ஒரு தகவல் வழங்கப்பட்டதன் பின்னர் தாக்குதல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையில் அங்கு தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்ற அடிப்படையிலே அங்கிருந்தவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அதன் பின்னர் அந்த விடயங்களை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இதன் பொழுதுதான் அங்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆகவே இவை தொடர்பான காணொலி காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுகிறது. இருநாடு இவ்வாறாக சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேலிய படைகள் இன்று ராக்கெட் தாக்குதல் நடத்த உள்ளன. கட்டிடத்தை காலி செய்யுமாறு அதன் உரிமையாளருக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்ட பிறகே அதனை தாக்கி தகர்த்திருக்கிறது இஸ்ரேல். சர்வதேச செய்தியாளர்களை அங்கிருந்து வெளியேறும் உத்தரவு விடுக்கப்பட்ட ஒரு மணி நேரத்தின் பின்னர் அந்த மாடி குடியிருப்பு கட்டிடம் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. கட்டிடம் இடிந்து விழும் காட்சிகளை அல்ஜசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பாக்கியிருந்தது. சர்வதேச செய்தியாளர்கள் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கட்டிடம் தரைமட்டமான காட்சிகளை ஒளிபரப்பிய அல்ஜசீரா தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் அல்ஜசீரா அடங்கிவிடாது, அல்ஜசீராவை மௌனமாக்கிவிட முடியாது என்று அறிவித்திருந்தார். கட்டிடத்தை குண்டுவீசி தகர்த்ததை ஒப்புக்கொண்டுள்ள இஸ்ரேல் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் படைகள் அந்த கட்டிடத்தை தமது ராணுவ ஆயுத மறைவிடமாக பயன்படுத்தி வந்தன என்று தெரிவித்திருக்கின்றன. ஹமாஸ் இயக்கத்தினர் ஏபிய என கூறப்படுகின்ற ராக்கெட் குண்டுகளால் இஸ்ரேலிய தலைநகர் அபிலில் இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அமெரிக்காவின் விசேட பிரதிநிதி காசாவுக்கு மோதல்களை முடிவு கொண்டு முயற்சிக்காக விரைந்து சென்றிருக்கின்றார். அதேவேளை பலஸ்தீன் நெருக்கடியில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அமெரிக்கா வன்முறைகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பிரதமரிடம் கேட்டிருக்கின்றது. ஐநா மனிதரிமைகள் ஆணையாளர் சிவிலியன்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளையும் பாலஸ்தீன ஆயுத குழுக்களையும் கேட்டிருக்கின்றார். கடந்த திங்களன்று ஆரம்பமான மோதல்களில் இதுவரை 139 பேர் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சிகளும் அதனுடைய எதிர்பாராத நிலைமைகளின் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ச்சி கட்டுப்பாட்டை வலியுறுத்தி இருக்கின்ற கட்டுப்பாட்டை தொடர்ந்து பேணி வருகின்ற ஹமாஸ் இயக்கத்திற்கும் ஆஸ்திரேலிய படைகளுக்கும் இடையிலான மோதல் நிலை அல்லது ஒரு வன்முறை போர் நிலை வரும் பற்றி செய்திகளை தந்திருந்தார். அங்கே முக்கியமாக மேற்கு கரை காசா பள்ளத்தாக்கு ஆகிய இரண்டு பகுதிகள் இவற்றினோடு இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் ஊடுருவி செல்கிறது. இந்த இரண்டு பிரதேசங்களும் பலஸ்தீனர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. பலஸ்தீன அதிகார சபை என்பது மேற்கு கரையிலே மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே பலஸ்தீன விடுதலை இயக்கமும் அதன் கூடையின் கீழான பல்வேறுபட்ட முன்னாள் விடுதலை போராட்ட பலஸ்தீன விடுதலை போராட்ட ஆயுத அமைப்புகளும் பலஸ்தீன அதிகார சபையை மேற்கு கரையிலே வெஸ்ட் பேங்கிலே நிர்வாகம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்து தீவிரமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு தனிநாடு போல அந்த பகுதியை இயக்கி வருகிறது. இங்கே பலஸ்தீனர்கள் தங்களுடைய ஒரு முக்கியமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஒரு பள்ளி வாசலுக்கு செல்ல வேண்டும் என்று 3 வாரங்களுக்கு முன்னர் முயற்சித்தார்கள். இஸ்ரேலிய படையினர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தாக்க தொடங்கினார்கள். அங்கேயும் காயங்கள் கலவரங்கள் ஏற்பட்டன. அதன் பின்னால் அதனை தொடர்ந்து இங்கே நிலைமைகள் ஒரு போர் என்ற நிலவரத்திற்கு மாறின. எவ்வாறு என்றால் இஸ்ரேலிய படைகள் அந்த தாக்குதல்களை சாதாரணமாக அந்த இஸ்லாமிய பக்தர்களின் மீது மெல்லிய அளவிலே மேற்கொண்டு விட்டு காசாவின் மீது தொடர்ச்சியான வன்முறைகளை இஸ்ரேலிய படைகள் மேற்கொள்வதற்கான ஆயத்த நிலைகள் இருந்த பொழுது ஹமாஸ் இயக்கம் காசா பள்ளத்தாக்கில் இருந்து ஏவுகணைகளையும் எறிகணைகளையும் இஸ்ரேலிய தலைநகரம் டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலிய புறநகர் பகுதிகள் மீது ஏவத் தொடங்கியது. ஆயினும் ஸ்ட்ரேல் தன்னுடைய வான்வழியிலே தடுத்து நிறுத்தி அவை அனைத்தையுமே செயலிழக்கச் செய்தன. 1-2 எறிகணைகளும் ஏவுகணைகளும் ஸ்ட்ரேலை தாக்கின, சிலர் இறந்தார்கள். ஆனால் பதிலுக்கு ஸ்ட்ரேலிய படைகள் காசா மீது மேற்கொண்ட தாக்குதலிலே காசாவினுடைய டவர் பல மாடி உயரமான பல மாடிகள் கட்டிட தொகுதிகள் அலுவலகங்களை கொண்ட
டவர், அதாவது உயர் மாடி தொகுதி கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவினுடைய ட்வின் டவரிலே ஒன்று விழுந்தது போல அங்கே அடிமட்டத்திற்கு அத்திவாரத்திற்கும் இடையிலும் அங்கே ஆஸ்திரேலிய ஏவுகணைகளும் விமானங்களின் ஏவுகணைகளும் தாக்கியதால் அப்படியே அந்த உயர்மாடி தொகுதி பொறிந்து விழுந்தது. அதன் பின்னர் அதற்குள் இறந்தவர்கள் என பலர், அதை விட தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியனுடைய விமான தாக்குதல்களும் அரிகணை தாக்குதலும் காசா மீது இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்டு வருகின்றன. அங்கேயும் தொடர்ச்சியாக மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆஸ்திரேலிய படைகள் காசாவை சுற்றி தங்களுடைய படைகளை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே முக்கியமாக காலாட்படைகளை, தரைப்படைகளை கனரக ஆயுதங்களோடு வலுப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் இப்பொழுது இந்த காசா பள்ளத்தாக்கினுள் ஹமாஸ் இயக்கத்தின் நிர்வாகத்தை முற்றாக நிர்மூலமாக்குவது, ஹமாஸ் இயக்கத்தின் தலைமை கட்டமைப்பு ஆயுத கட்டமைப்பு களஞ்சியங்களை கைப்பற்றுவது, அழிப்பது, காசா பள்ளத்தாக்கை முற்றிலுமாக ஆஸ்திரேலிய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது. இதனுடைய அர்த்தம் என்பது கிட்டத்தட்ட பலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி புள்ளியை இந்த கொரோனா பெரும் தொற்று காலத்திலே கண்டுகொள்வது என்பது ஸ்ரேலுடைய முயற்சியாக இருக்கிறது. இது இப்பொழுது உலகம் பெரும் தொற்றிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஸ்ட்ரேல் தனது கைங்கரியத்தை மிக சூட்சுமமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு முற்படுகிறது. அதே வேளையிலே பாதுகாப்பு சபை கூட அக்கறை காட்டுகிறது, கூடியிருக்கிறது. இந்த விடயத்திலே ரஷ்யா போன்ற நாடுகள் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கும் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகம் பெரும் தொற்றிலே சிக்கி இருக்கிறது. இந்த விவகாரத்திலே இப்பொழுது நல்ல சந்தர்ப்பமாக இஸ்ரேல் பலஸ்தீனத்தை முற்றுமுழுதாக ஒடுக்க, அடக்க, அழிக்க முற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையிலே காசாவிலே இருந்திருக்கக்கூடிய மீடியா ஹவுஸ் அங்கே பல ஊடக நிறுவனங்களுடைய ஊடகவியலாளர்களும் உபகரணங்களும் தொகுதிகளும் அங்கே நிலை கொண்டிருந்தன. அவற்றையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள். அங்கே ஊடக சுதந்திரத்தினை முதல் அழிக்கின்ற நோக்கத்தோடு அல் ஜசீரா மற்றும் AFP போன்ற கட்டமைப்புகள், ஊடக ஏஜென்சிகள் அங்கே நிலை நின்றிருந்தன. அவற்றையும் அழித்திருக்கிறார்கள். இது ஒரு அப்பட்டமான ஒடுக்குமுறையாக ஆஸ்திரேலிய படைகளால், ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நேர்களே, இது ஒரு பாரிய ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய முற்றுப்புள்ளியை இப்பொழுது படையினர், ஆஸ்திரேலிய படையினர் காசாவை கைப்பற்றி அழித்து அங்கே மேற்கொள்வதற்கான அத்தனை ஆயத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்க்கலாம். உலகம் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதையும் பார்க்கலாம். நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இளநாட்டினுடைய செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். மே 18 நினைவேந்தலுக்கு தடை கோரிய போலீசாரின் விண்ணப்பம் நிராகரிப்பதையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுவதை தொடர்பாக பார்க்கலாம். மே 18 நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரிய கோப்பாய் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாக அந்த விடிகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். சம்பவம் இடம்பெறப் போவதை தடுக்குமாறு கோரி ஏ அறிக்கையை தாக்கல் செய்த அது சட்டம் மீறப்பட்டதாக கண்டறியப்பட முடியாது என்றவாறாக கண்டறியப்பட்டால், அதாவது கண்டறியப்பட்டால் பி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு யாழ்ப்பாணம் நீதிவான் ஏ பீட்டர் போல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பார்க்கலாம். சம்பவம் இடம்பெறப் போவதை தடுக்க கோரும் ஏ அறிக்கை தாக்கல் செய்யாது சட்டம் மீறப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பி அறிக்கையில் தாக்கல் செய்யுமாறு யாழ்ப்பாண நீதிவான் ஏ பீட்டர் போல் உத்தரவிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகளை கோப்பாய் போலீஸ் பிரிவில் தடை செய்ய கோரி போலீசாரால் நேற்று ஏ அறிக்கை விண்ணப்பம் செய்யப்பட்டது. இலங்கை குற்றவியல் சட்டம் 106 பிரிவு மற்றும் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த ஏ அறிக்கையை கோப்பாய் போலீசார் முன்வைத்திருந்தார்கள். நினைவேந்த நிகழ்வுகளால் சட்டம் முறப்பட்டதாக கண்டறியப்பட்டால் பி அறிக்கையின் கீழ் விண்ணப்பம் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிவான் கோப்பாய் போலீசாரால் தடை கோரிய ஏ விண்ணப்பத்தை நிராகரித்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது பத்திரிகைகளினுடைய செய்தி தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை வீடுகளின் நினைவு கூறுங்கள், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனராஜா அழைப்பு என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் திருமண மண்டப உரிமையாளர் உட்பட இருவருக்கு கொரோனா என்றபடி அவங்க சுட்டிக்காட்டப்பட்டது. இது எங்கே என்றால் ஜாழ்ப்பாணத்தில் தான், அதாவது சாவுகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கொடிகாம் பகுதியில் தான் இந்த இருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அதிலே ஒருவர் திருமண மண்டபம் ஒன்றினுடைய முகாமையாளராக இருக்கின்றார் என்ற விடயம்தான் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நேரில் தேர்ந்திருக்கும் நாட்டினுடைய
அண்மை நடவடிக்கைகளை பார்த்து இந்த விடயங்கள் தடுக்கப்பட்டன. அதாவது இந்த திருமண நிகழ்வுகள், அதே போன்று ஏனைய நிகழ்வுகளை கட்டுப்படுத்துமாறும், அதற்கு மட்டுப்படுத்தப்பட்டவர்களை ஒழுங்குபடுத்துமாறும், வீடுகளிலே அல்லது அதாவது நெருக்கமான உறவினர்களுடன் மாத்திரம் இந்த திருமண நிகழ்வுகளை நடத்துமாறும் சுகாதார தரப்பினர் பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருமண மண்டபங்களிலே திருமணங்களை நடத்துவதற்கு தடை செய்யப்படுகிறது. இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கலாம், கொடிகாமத்திற்கு கூடிய திருமண மண்டபத்தினுடைய முகாமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுகிறது. அபாராக நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இது ஒரு பார்வையான நிலைமையை கொடிகாமத்தில் ஏற்படுத்தியிருக்கும். ஏற்கனவே நிலைகளை தெரிந்திருக்கும் கொடிகாம பகுதிகளே பொதுச்சந்தை அதே போன்று வர்த்தக நிலைய தொகுதிகளுடன் தொடர்பட்ட பலர் கொரோனா தொற்றுக்குள்ளாக இருந்தார்கள். அவர்களுடன் முதல்நிலை தொடர்பாளர்களாக இருந்த 24 பேருக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பிரிவினையில் தான் பார்க்கின்ற பொழுது நேற்று தினம் அந்த பகுதியில் திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர் அதாவது முகாமையாளர் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த விடயங்களை நாங்கள் விரிவாக தரலாம். திருமண மண்டப முகாமையாளர் உட்பட இருவருக்கு கொரோனா. சாவகச்சேரி சுகாதார பயிற்சி அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கொடிகாமத்தில் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொடிகாமத்தில் உள்ள பிரபல திருமண மண்டபத்தின் முகாமையாளரும் கொடிகாமம் நகர்பகுதியில் என்றவாறாக அந்த விடயங்களையே நகர்ந்து சேர்கிறது. கொடிகாம நகர்பகுதியில் வியாபார நிலைய பணியாளர் ஆகிய இருவருமே நேற்று தினம் தொற்றுக்குள்ளாக இழந்தார்கள் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே கொடிகாமத்தின் 2 கிராம அலுவலக பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற விடயத்தோடு இந்த செய்திகள் இளநாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. நேர்களே, நேர்களே, இங்கே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். யாழ் பூநகரி பிரதேச செயலக ஊழியர் 5 தொற்று என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் கிளிநொச்சியின் பூநகரி பிரதேச செயலக ஊழியர்கள் 5 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ் மாவட்ட செயலகத்திலே கச்சேரியிலே 2, பூநகரி பிரதேச செயலகத்திலே 3 சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகத்திலே மேலும் 6 கொரோனா தொற்று. யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தினை சேர்ந்த 6 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளிலே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 12 31 தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர்களுடன் நெருங்கி பழகியவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளிலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வவுனியா வளாகத்திலே கொரோனா தொற்றுக்கு உள்ளானோருடைய எண்ணிக்கை 66 உயர்ந்திருக்கிறது. அதேவேளையிலே கொரோனா தொற்றால் பருத்தித்துறையைச் சேர்ந்த 48 வயதான பெண் மரணம் என்றொரு செய்தி காணப்படுகிறது. நேர்களே, யாழ் பூதனா வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 48 வயதான பெண் என்று கூறப்படுகிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையிலே விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேசத்தை வதிவிடமாக கொண்ட 48 வயதுடைய பெண்ணொருவர் யாழ் பூதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே கடந்த 13 உயிரிழந்துள்ளார். நிமோனியாவுடன் நாட்பட்ட சிறுநீரக நோயிலமையே மரணத்திற்கான காரணங்களாக அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேவேளையிலே மற்றும் ஒரு செய்தி, காரை நகரிலே கூழ் குடித்தவர்கள் தனிமைப்படுத்தலிலே. யாழ்ப்பாணம் காரை நகரிலே திருமண கலப்பு ஒன்றின் பின்னர் கூழ் காய்ச்சி குடித்த 9 நேற்று தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்த கலப்பு என்று சொல்வார்கள், அதனை நடத்திய பின்னர் கூழ் காய்ச்சி குடித்திருக்கிறார்கள். நேர்களே, காரை நகரிலே ஒரு வீட்டிலே பலர் சேர்ந்து கூழ் காய்ச்சி குடிப்பதாக சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அங்கு சென்ற சுகாதார உத்தியோகத்தர்கள் கூழ் காய்ச்சி குடித்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த 9 அடையாளம் கண்டதுடன் அவர்களை சுய தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பந்த கலப்பு ஒன்றின் பின்னரே தாம் கூழ் காய்ச்சியதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மச்சக்கூழா சைவக்கூழா என்பது தெரியவில்லை. மச்சக்கூழ் என்றால் ஆங்காங்கு சென்று மீன் ரால் நண்டு முதல் எனவும் தேடி எடுத்திருப்பார்கள். சைவக்கூழ் என்றாலும் பாய்த்தங்காய் மரவள்ளி கிழங்கு கீரை முதலியவற்றை தேடி இருப்பார்கள் என்பது அனுபவம். ஏனென்றால் கூழ் காய்ச்சுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. ஆகவே அவர்கள் பல முயற்சிகளின் பின்னர் காய்ச்சி குடித்து இப்பொழுது சுயதனிமையிலே இருக்கின்றார்கள். நேர்களே, இலங்கையை கொரோனா பதைக்க அரசின் சர்வாதிகார செயலை காரணமாக மக்கள் சக்தி கண்டனம் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது.
ஒருபுறம் நாட்டினுடைய கொரோனா தொற்று தொடர்பான விடயங்கள், தொற்றாளர்கள் அதே போன்று பாதிப்புகள் தொடர்பான விடயங்கள் இருக்க விடுபடுகின்ற நிலையில் மற்றொரு பக்கம் பார்க்கிற பொழுது இந்த தொற்று நிலைமை தொடர்பாக அரசாங்கம் கையாளுகின்ற விடயங்களை வைத்து அதனூடாக அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அரசியல் ரீதியாக தங்களுக்கு அந்த விடயங்களை எவ்வாறாக சாதமாக்கி கொள்ளலாம் என்ற வகையிலாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எதிர்த்தரப்புகள் முன்னெடுத்து வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அரசனுடைய தகவல்கள், அரசனுடைய அறிவிப்புகள், அரசு நடைமுறைகள் தொடர்பாக ஏற்கனவே சுகாதார சங்கத்தினர் அதாவது பொது சுகாதார பரிசோதகர்கள் அதே போன்று ஏனைய மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்று பல்வேறுபட்ட தரப்பினர்களும் விஞ்ஞான ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் ஒருபுறம் தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த கொரோனா தொற்று நிலவரம் தொடர்பான விடயங்கள் பல்வேறுபட்ட தரப்பினராலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ன விடயத்தை குறிப்பிடுகிறது என்பதை பார்க்கலாம். இலங்கையை கொரோனா வதைக்க அரசின் சர்வாதிகார செயலே காரணம் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கொரோனா வைரஸ் தொற்றின் மூன்றாம் அலை தீவிரமாக தாக்க அரசின் சர்வாதிகார செயல்களை காரணமாகவும் அரசியல் தேவைகளை நிறைவேற்றவும் நெருங்கிய நண்பர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கொரோனா தொற்றை பயன்படுத்தும் அரசின் மனிதாபிமானமற்ற செயல்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று குறிப்பிடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரன் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் இங்கே காலைக்குதிர பத்திரிகையிலும் பிரசுரிக்கப்படுகிறது. அந்த விடயங்களில் தான் அவர் நாட்டினுடைய கொரோனா தொற்று தொடர்பான விடயங்களையும் அது கையாளப்படுகின்ற விடயம் தொடர்பாகவும் அவர் தன்னுடைய விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஐந்தாவது பகுதியினுடைய மேலதிக விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. அதாவது இழந்தால் அழிவு, அழிவு இரண்டாக பின்தொடரும் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அரசு நடவடிக்கைகளை உற்று நோக்கும் இடத்து இதைத்தான் இன்று அது செய்து வருகின்றது. கொரோனா தொற்று நோயின் கட்டுப்பாடை அரசு இழந்து விட்டது. நாளாந்த முறப்பவர்களின் எண்ணிக்கை இப்போது கிட்டத்தட்ட 30 மேலாக உயர்ந்துள்ளது. இன்று அரசு மிக துல்லியமான தகவல்களை கூட மறைத்து வருகிறது. இது மிகப்பெரிய மோசமான செயற்பாடாகும் என்றும் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதேவேளை அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப கொரோனா தொற்று நோயை தொடர்ந்து பயன்படுத்துவதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். கொரோனாவின் முதலாம் அலையின் போது அதன் தாக்கம் குறித்து அரசு கவலைப்படாமல் பொதுத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கலுக்கு அழைத்திருந்தது. அந்த நேரத்தில் செயற்பாட்டில் இருந்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலையிட்டால் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள தாமதம் ஏற்படுத்திய போதிலும் நாட்டில் ஆபத்து குறித்து எந்த கவலையும் இல்லாமல் நிலைமை அமைதியடைவதற்கு முன்னரே வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தொற்று நோயின் இரண்டாவது அலை குறித்த அவதானங்களை சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் அதற்குரிய முன்னாயத்தம் இல்லாத அரசு அரசமைப்பின் 20வது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்பியது. கொரோனாவின் இரண்டாவது அலையை மறந்து மூன்றாவது அலையின் எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் அரசு மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது என்றவாறாக ரஞ்சித் மத்தும பண்டார இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்று தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சின்னராஜா ஊடக சந்திப்புடன் நேற்று தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பின்மையை அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். நினைவிடத்தை அரசும் ராணுவமும் அளித்தாலும் முள்ளிவாய்க்கால் படுகொலையை வீடுகளில் இருந்து நினைவோந்துவோம். தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை அழைப்பு என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் தேசத்தினதும் இனத்தினதும் விடுதலைக்காகவும் தங்களை தாங்களே ஆளுவதற்காகவும் கடந்த 70 மேலாக போராடி வருகின்றனர். கடந்த 7 தசாப்த காலங்களில் இந்த போராட்டங்களினாலும் அரசுகள் ஏவிவிட்ட இனக்கலவரங்களினாலும் இறுதி போராலும் பல லட்சம் மக்கள் பலி கொடுக்கப்பட்டுள்ளனர், அழிக்கப்பட்டுள்ளனர். இந்த காலகட்டங்களில் அரசுகளின் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களினாலும் பௌத்த மயமாக்கல் மற்றும் சிங்கள மயமாக்கலினாலும் தமிழ் மக்களின் குடிப்பெரம்பல் பெரும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. அத்துடன் தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு, நாகரிகம் என்பனவும் தமிழர் தேசத்தினதும் மக்களினதும் பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. இவ்வாறான நிலையில் தங்கள் உறவுகளை பறிகொடுத்த மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூறவும் அஞ்சலி செய்யவும் ஆத்ம சாந்திக்கான ஈவக்கடன்களில் ஈடுபடவும் உள்ள உரிமை, பண்பாடு, நாகரிகம் இலங்கையில் மறுக்கப்படுகின்றது. அம்மக்களின் அஞ்சலி செய்ய கண்ணீர் விட்டாலது ஆறுதல் பெற ஆன்ம கடனாற்ற உள்ள நினைவிடங்களும் சின்னங்களும் அளிக்கப்படுகின்றன. தமிழ் மக்களின் ஆன்மத்தையே அளிக்கும் செயற்பாடை கடந்த 12/5/2021 நள்ளிரவில் இராணுவம் சூழ்ந்திருக்க முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திலும் நடந்தேறியது. முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு சின்னத்தை இராணுவத்தினர் பாதுகாப்புடன் அரசு சிதைத்துள்ளது.
அந்த நினைவிடத்தில் மே 18 நாள் புதிய நினைவுகள் நிலைநிறுத்தவும் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறவும் ஒழுங்கமைப்புகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் புதிய நினைவுகளும் அங்கிருந்து ராணுவம் சுதந்திரக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. அந்த நினைவுகள் இப்போது எங்கே ராணுவ இலங்கை அரசு இத்தனைக்கும் பொறுப்புக்குரிய ஆக வேண்டும் என்றவாறாகவும் இலங்கை தமிழரசு தலைவர் மாவை சினராஜா விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளும் இன்றைய தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பது சுட்டிக்காட்ட வேண்டும் ஒன்றாக இருக்கின்றது. நேர்களை வடமராட்சி தும்பளை நெல்லண்டை பத்ரகாளியம்மன் கோவில் பிரதம குரு சிவஸ்ரீ தியாக சோம சோமேஸ்கந்தராஜ குருக்கள் சோமாஸ்கந்தராஜ குருக்கள் அவர்கள் கண்ணனையா என்று அழைக்கப்படுபவர் நேற்று முன்தினம் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 58, நெஞ்சுவலி ஏற்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார். இங்கே அந்த தும்பளை நெல்லண்டை பத்ரகாளியம்மன் கோவில் பிரதம குரு சிவஸ்ரீ தியாக சோமஸ்கந்தராஜ குருக்கள் அல்லது கண்ணனையா என்று அழைக்கப்படுகின்ற அவர் ஒரு கற்றறிந்த சைவ பெரியாராக இந்து மத குருமார் மத்தியிலே ஒரு ஐக்கண்ணாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர். 58 வயதிலே நெஞ்சு வலியினால் காலமாக இருக்கிறார். நேர்களை அது பற்றிய செய்தி வலம்புரியிலே காணப்படுவதோடு ஈழநாடு பத்திரிகையிலும் அது பற்றிய செய்தி ஒன்று காணப்படுகிறது. சோமஸ்கந்தராஜ குருக்கள் மறைவுக்கு யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் இரங்கல் தெரிவித்திருக்கின்றது. நேர்களை யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வு உறுப்பினரும் வடமராட்சி நெல்லண்டை பத்ரகாளி கோவில் பிரதம குருக்களும் தர்மகர்த்தா அவர்களும் ஆகிய பிரம்மஸ்ரீ சோமஸ்கந்தராஜ குருக்கள் காலமாக்கி இருக்கின்றார். அவரது மறைவுக்கு யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது. தமிழ் மீதும் தமிழ் கலை வடிவங்கள் மீதும் அளவு கடந்த பற்றும் அவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்கும் மனப்பாங்கும் கொண்ட மகோன்னத மனிதர் அவர். குறிப்பாக தனது பரிபாலனத்தின் கீழ் இருந்த நெல்லண்டை பத்ரகாளி ஆலயத்திலே கிரமமாக தமிழ் பாரம்பரிய கலை வடிவமான சிந்து நடை கூத்து மற்றும் இசை நாடகங்களை அரங்கேற்றி அவற்றின் தனித்துவத்தை பேணி பாதுகாத்தவர். இறை நம்பிக்கையோடு கலை நம்பிக்கையையும் இணைத்து வளர்த்த பெருமகன் அவர். தான் தீராத நம்பிக்கை கொண்டிருந்த நெல்லண்டை பத்ரகாளி அம்மனின் வெளிமடை உற்சவ தினத்தன்று இறையடி ஏகியமை அவர் பூலோக வாழ்விற்கு மேலும் அர்த்தம் சொல்லுகிறது. அமரரின் ஆத்மசாந்திக்கு இறையருளை பிரார்த்திப்பதுடன் தமிழ்தாயின் ஆசையால் தமிழ் உள்ளவரையும் அவர் நினைவுகளும் இம்மண்ணில் நிற்கவும் பிரார்த்திக்கிறோம் என்று யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றது. நேர்களே, அதே வேளையிலே இங்கே காணப்படக்கூடிய ஏனைய சில செய்திகளிலே மிக முக்கியமாக இந்த சீரற்ற காலநிலை இப்போது என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம். நேர்களே, தொடரும் சீரற்ற காலநிலையால் தெற்கில் அதிகமான ஒரு பாதிப்பு, 46,000 பேர் நிற்கதி என்று ஈழநாடு பத்திரிகை இதனுடைய முதன்மை பக்கத்திலே ஒரு செய்தி தருகிறது. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்திலே அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலே 7 மாவட்டங்களிலே 11,796 குடும்பங்களைச் சேர்ந்த 46,730 பேர் வெள்ளம் மண் சரிவு புயல் என்பவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேர்களே, நிச்சயமாக அது மாத்திரமில்லாமல் ஏனைய விடுதலை தொடர்பாகவும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது காலைக்கெதிர் பத்திரிகை முதன்மை செய்தியை பார்க்கலாம். இலங்கையில் இப்போதும் தொடர்கிறது இனவழிப்பு கூட்டமைப்பு எம்பி சுமந்திர திட்டவட்டம் என்றவாறான விடயங்களும் இன்று காலைக்கெதிர் பத்திரிகை இடம்பெற்றது. வடக்கில் 61 பேருக்கு தொற்று போன்ற விடயங்களும் இன்று காலைக்கெதிர் பத்திரிகை இடம்பெற்றக்கூடிய முக்கியமான விடயங்களாக நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்பலாம், உயிர்களை மீண்டும் பெறுதல் முடியாது என்கின்றார் ரணில் விக்ரம் போன்ற விடயங்களும் இன்று காலக்கத்திற்கு பத்திரிகையினுடைய நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நேர்களே, இதற்கமைய கொழும்பு மாவட்டத்திலே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 1,620 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் மேஜர் சுதந்த ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். மேலும் காலி மாவட்டத்திலே 1,228 குடும்பங்களும் கம்பஹா மாவட்டத்திலே 1,385 குடும்பங்களும் மாத்தறை மாவட்டத்திலே 663 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்களே, அதே வேளையிலே இதனிடையே தென்கிழக்கு அராபிய கடற்பரப்புகளில் உருவாகிய தாளமுக்கத்தால் நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கம் இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தென்கிழக்கு அராபிய கடல் பகுதியிலே காற்றின் வேகம் 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவும் மறு அறிவித்தல் வரை தென்கிழக்கு அராபிய கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடற்படையினருக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளையிலே இந்த வானிலை ஏற்படுத்திய இந்த சீரற்ற சமூக நிலைமைகளால் அங்கே இடப்பெயர்வுகள், முகாம்களில் தங்க வேண்டிய நிலைமைகள், 46,000 பேர் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள் தெற்கிலே. இந்த நிலைமை
சீரற்ற காலநிலையுடன் கொரோனா பரவல் மேலும் தீவிரமடையலாம். விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்திருக்கிறார் நேர்களே, சீரற்ற காலநிலையுடன் கொரோனா பரவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. எனவே வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு நலன்புரி முகாம்களிலே தங்க வேண்டிய நிலை ஏற்படும் நபர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்திருக்கின்றார் நேர்களே. அங்கே பார்க்கின்ற பொழுது கொழும்பில் நேற்று சனிக்கிழமை சுதத் சமரவீர தொற்று நோயியல் நிபுணர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே இதனை தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். அதற்கமைய தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்புடன் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது இயல்பாகும். எனினும் இதனை துரிதமாக கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு இருக்க கடந்த சில தினங்களாக நாட்டில் மழையுடனான சீரற்ற காலநிலை நிலவுகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்படும் மக்கள் நலன்புரி முகாம்களிலே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நலன்புரி முகாம்களிலே தங்கியிருக்கின்றார்கள். இந்த சீரற்ற நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதுவும் கொரோனா தொற்று பரவலுக்கு ஏதுவாக கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனினும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கூட பொதுமக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். பெருமளவானோர் ஒரு முகாமில் தங்க வேண்டி ஏற்படும் போது ஒருவருக்கு தொற்று காணப்பட்டால் கூட அது அங்குள்ள சகலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே வேளையிலே முகாம்களிலே தங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதோடு தமது குடும்பத்தாருடன் மாத்திரம் இருக்க வேண்டும். ஏனையோரிடம் அவர்கள் தொடர்புகளை பேணிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த செய்தி கூறுகிறது நேர்களே. அதே வேளையிலே இங்கே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்கங்களிலே காணப்படக்கூடிய செய்திகளிலே இலங்கையில் டெங்கு நோயும் அதிகரிப்பு, இவரிடம் இதுவரை 7317 நோயாளர்கள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. பாடசாலை கல்வியை முடித்த மாணவருக்கு உயர்தர கற்கை, புதிய மறுசீரமைப்பின் ஊடாக 8 மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை கல்வியை முடித்துக் கொண்ட பிள்ளைகளுக்கு உயர்தர கற்கை நெறிகளுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக அவர் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக கலந்தாலோசிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு நாடுகளிலே 21 வயதை அடையும் போது பிள்ளைகள் பட்டப்படிப்பை முடித்துக் கொள்கிறார்கள். இலங்கை மாணவர்களுக்கும் இவ்வாறான வசதிகள் இனிமேல் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் நேர்களே. 10ஆம் 11ஆம் வகுப்பிற்காக இதுவரை இருந்த கால வரையறை 1.5 வருடமாக புதிய பாடத்திட்டத்திலே குறைக்கப்படுகின்றது. இறுதி 2 வருடங்களுக்குள் இதன் பலன்களை மாணவர்களுக்கு வழங்குவது நோக்கமாகும் என்றும் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் நேர்களே. இப்பொழுது நாங்கள் கருத்து சித்திரம் பகுதிக்கு செல்லலாம். இங்கே அப்புக்குட்டி அண்ணையின் டவுட் பகுதியிலே விக்னேஸ்வரன் ஐயா காணப்படுகிறார். விக்னேஸ்வரன் ஐயா என்ன கூறுகிறார், அப்புக்குட்டி என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். விக்னேஸ்வரன் ஐயா கூறுகிறார், நினைவு தூபியை அழைத்து அரசாங்கம் தனது தலையில் தானே மண்ணை வாரி கொட்டியுள்ளது. அப்புக்குட்டி கூறுகிறார், ஐயா இந்த அரசாங்கம் வந்தால் இது எல்லாம் நடக்கும் என்றுதானே நாங்கள் சஜித்துக்கு வாக்களிச்ச நாங்கள். அது சரி ஐயா, அரசாங்கம் தஞ்சதலை இளம் மண்ணை அள்ளி கொட்டுது என்று அரசாங்கத்தை நினைச்சு நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ ஐயா? அது அப்புக்குட்டியின் டவுட் பகுதியாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை அரசியல் நரிகள், அரசியலில் நரிகள் என்று தலையங்கம் திட்டி இருக்கிறது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் மீள கட்டி எழுப்பிக் கொள்ளலாம், ஆனால் உயிர்கள் போனால் மீட்க முடியாது. எனவே நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் துரிதமாக செயலாற்ற வேண்டும். நாட்டை முடக்குவதை தவிர வேறு வழிகள் இல்லை. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கம் தெரிவித்திருக்கின்றார் என்று தொடங்குகிற அந்த ஆசிரியர் தலையங்கம், விடுதலை புலிகளின் அழிவிற்கு பின்னர் தமிழ் மக்களின் பெரும் தலைவரானார் சம்பந்தன் என்று சுட்டிக்காட்டி, இந்த ஆட்சி காலத்திலே, இந்த நல்லாட்சி ஆட்சி காலத்திலே தெற்கில் நிலவிய அரசியல் சூழலை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியிலும் ஒருமுறை இருந்து விட்டார் சம்பந்தன். அமுதலிங்கத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பெருமையையும் தனதாக்கி கொண்டார். ஆனால் இவற்றால் தமிழ் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் எதுவும் இல்லை. ஏனெனில் சம்பந்தனின் சாணக்கியம் ஆளுமை இதுவரையிலே தமிழ் மக்களின் விமோசனத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை. கடந்த 70 வருடங்களுக்கு மேலான அரசியல் போராட்ட வரலாற்றை கொண்டிருக்கும் தமிழ் தேசிய இனம் இன்று எந்த இடத்தில் நிற்கின்றது என்ற கேள்வியையும் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் இடையிலே கேட்டிருக்கின்றார். அரசியலில் நரிகள் என்று அந்த தலையங்கத்தை தீட்டியிருக்கிறார். அதன் முழுமையையும் நீங்கள் பத்திரிகையிலே வாசித்து
மின்னிதழிலே வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேர்களே, நேரம் நெருங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் இருப்பார் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்ட நேரம் நெருக்கினர்களே, நேரில் தெரிந்திருக்கும் தற்போதைய நாட்டினுடைய சூழ்நிலைகள் காரணமாக பத்திரிகைகள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிலையில் நாங்கள் இந்த மின்னிதழ் ஊடாக உங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. அதன் அடிப்படையில் இன்றைய நாளுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிகள் இணைந்திருந்து மின்னிதழ் வடிவிலே வழியாக இந்த பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பாக எங்களுக்கு விரிவான விளக்கங்களையும் அதே போன்ற தெளிவுபடுத்தல்களையும் வழங்கியிருந்தார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டமைக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கீர்த்தனன். நேர்களை நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நேர்களை, தற்போது கோவிட் தொற்று நிலவை காரணமாக சுகாதார அமைச்சினாலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களுக்கு அமைவ உங்களுடைய நாளாந்த கடமைகளை முன்னெடுத்து செல்லுங்கள். முக்கியமாக தற்போது பயண தடை காரணமாக வீடுகளிலே முடிந்துள்ள விடுங்கள், தேவையற்ற நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் போன்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்றைய பத்திரிகை நிருப்பாளர் நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டுக் கொள்கின்றேன். வணக்கம்.